என்னை பலர் லோகேஷ் கனகராஜ் என்று அழைத்து வருகின்றனர். லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஹிட் படங்களை கொடுப்பவர். ஆனால் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நீலகிரி தொகுதியை சூப்பர் ஹிட் தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என்று குன்னூரில் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் பேசினார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நீலகிரி தொகுதியில் அதிமுக சார்பில் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் போட்டியிடுகிறார். நீலகிரி தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவருக்கு கிராம மக்களும் அதிமுகவினரும் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் குன்னூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அவர் சேலாஸ் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக திரைப்பட நடிகரும் அதிமுகவின் தலைமை பேச்சாளருமான ரவி மரியா உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து பேசிய வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், தன்னை பலர் லோகேஷ் கனகராஜ் என்று அழைத்து வருகின்றனர். லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஹிட் படங்களை கொடுப்பவர். ஆனால் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நீலகிரி தொகுதியை சூப்பர் ஹிட் தொகுதியாக மாற்றிக் காட்டுவேன் என்று தெரிவித்து பேசினார். இந்த நிகழ்ச்சியில் மேலூர் கழக ஒன்றிய செயலாளர் எஸ் எம் டி தங்கவேல், உளிக்கல் பேரூராட்சி கழக செயலாளர் பி ராமலிங்கம், உளிக்கல் பேரூராட்சி தேர்தல் பொறுப்பாளர் கண்ணன், கொலக்கம்பை மேலூர் வர்த்தக அணி ஒன்றிய செயலாளர் முரளி, மேலூர் ஒன்றிய இளைஞர் பாசறை ஒன்றிய செயலாளர் நெய்யட்டி மகேஷ், இலக்கியணி மாவட்ட செயலாளர் கோட்டக்கல் ஸ்ரீனிவாசன் உட்பட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதே போல நிறைய பேர் என் பேரை வந்து தப்பா லோகேஷ் கனகராஜன் நிறைய பேர் சேர்த்திட்டு இருக்கிறாங்க. அந்த வித்தியாசத்தில் இருந்தா ஒண்ணு சொல்லிடுறேன், லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஹிட் பிலிம் கொடுப்பாரு. என்ன லோகேஷ் தமிழ்ச்செல்வன் உதகை நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி சூப்பர் ஹிட் தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என்பதை இந்த நேரத்தில்